மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழகத்தினுடைய வளர்ச்சியை கணக்கில் கொண்டு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சேது சமுத்திர திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று தீர்க்கமான முடிவெடுத்து தீர்மானத்தை கொண்டு வந்திருப்பதை நான் வரவேற்கின்றேன். இது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முயற்சி எடுத்த போது இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டிருந்தால் 500 கோடி அமெரிக்க டாலர் இந்நேரம் ஏற்றுமதியாளர்கள் மிச்சப்படுத்தி இருப்பார்கள். அது 40,000 கோடி இந்திய ரூபாய். ஒவ்வொரு ஆண்டுக்கும் 4,000 கோடி இந்திய ரூபாய் ஏற்றுமதியாளர்கள் மிச்சம் செய்வார்கள். அரசாங்கத்திற்கு பல மடங்கு வருமானம். இது நான் சொல்வது ஏற்றுமதியாளர்களுக்கு மிச்சம். இன்றைக்கு இங்கிருந்து சரக்குகள் கொழும்பு, கலான், சிங்கப்பூர், துபாயில ஜபலலி, இப்படி அத்தனை துறைமுகங்களுக்கும் சென்றுதான் செல்லுகிறது. நம்முடைய உற்பத்தியில், நம்முடைய ஏற்றுமதியில் அவர்கள் எல்லாம் பிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய அளவிலே பொருளாதாரத்தை, தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை வளர்த்தக்கூடியது இந்த திட்டம். இதற்கு மேலும் இது தாமதப்படுத்த கூடாது. அதே போல மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொன்னது போல, அதாவது 10 நாட்கள் மிச்சமாகும். தமிழகத்திலிருந்து ஐரோப்பாவிற்கும் அமெரிக்காவுக்கும் செல்லுகின்ற பொருட்கள் இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டால் 10 நாட்கள் முன்னதாக போய் சேரும். அந்த 10 நாட்கள் தான் இப்ப பிரச்சனை. அந்த 10 நாட்கள் நாம் தாமதமாக போவதால் சீனாவுக்கும், பங்களாதேஷுக்கும், இலங்கைக்கும் நமக்கு வரக்கூடிய ஆர்டர்கள் அங்கே போகிறது. அப்ப பொருளாதார ரீதியாக தமிழ்நாட்டுக்கு மிகவும் பயனளிக்கக்கூடிய, அதே போல கட்டமைப்புகளை ஏற்படுத்தால் முதலீடு தானாக வரும். இந்த கட்டமைப்பை, இந்த திட்டத்தை நிறைவேற்றினால் தென் மாவட்டங்களிலே தொழில், ஏற்றுமதி சார்ந்த தொழிற்சாலைகள் அங்கேதான் வரும். அங்கிருந்து நேரடியாக 10 நாட்களுக்கு முன்பாக சரக்கு போய் சேர்ந்துடும். யாரையுமே அழைக்க வேண்டிய அவசியமே இருக்காது. அதே போல இந்த திட்டத்தை நிறைவேற்றினால் வேலை வாய்ப்புக்கு பஞ்சமே இருக்காது. தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்புக்கான முகாமே நடத்த வேண்டிய அவசியம் இருக்காது. தானாக தமிழ்நாடு முன்னேறிவிடும். அப்படிப்பட்ட உன்னதமான இந்த திட்டம் தென் மாவட்டங்களை வளர்த்தக்கூடிய திட்டம். இப்போது அதற்கு மட்டுமல்லாமல் நாங்கள் வேகமாக பொருட்களை கொண்டு போய் சேர்த்த வேண்டும் என்பதற்காக கொச்சின் வழியாக, அதேபோல மும்பை வழியாக இங்கிருந்து சரக்குகளை அங்கே அனுப்பி அங்கிருந்து அனுப்புகிறோம். அதெல்லாம் தவிர்க்கப்பட்டு மொத்த வருமானமும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பயன்படும் என்பதால் இந்த திட்டத்தை விடாமல் நிறைவேற்ற வேண்டும். ஒருமனதாக எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக மாண்புமிகு முதலமைச்சர் கொண்டு வந்த இந்த தீர்மானத்தை மனதார வரவேற்று அமர்கின்றேன். நன்றி.